ஒரு துப்பறியும் நபர் தனது குழுவுடன் காணாமல் போன பெண்ணை தேடிச் செல்கிறார். அதிகாரம் மற்றும் பொருளாதார சுரண்டலுக்கு ஆளான கார்த்திகா என்ற சிறுமியை பற்றிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் பின்வருமாறு. எந்த ஒரு புலனாய்வு சஸ்பென்ஸ் த்ரில்லரின் வெற்றியும் அது சம்பந்தப்பட்ட கதாபாத்திரங்களுடன் உருவாக்கும் உணர்ச்சிகரமான இணைப்பில் உள்ளது. இயக்குனர் ஜாக் ஹாரிஸின் யுகியின் கதைக்களம் படத்தின் எழுத்தாளர் துடிக்கும் காட்சிகளை உள்ளடக்கிய கதையை விவரித்திருந்தால் ஒரே மாதிரியாக உருவாகும் அனைத்து சாத்தியங்களையும் கொண்டிருந்தது. சில வெளிப்பாடுகள் மற்றும் கதையின் முடிவில் செய்யப்பட்ட நடவடிக்கைகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தாலும் இருக்கையின் விளிம்பிற்கு நம்மை இழுக்கக்கூடிய எந்த காட்சிகளும் இல்லை. அதிகாரம் மற்றும் பொருளாதார சுரண்டலுக்கு ஆளாகும் இளம் தம்பதியரின் வாழ்க்கை மற்றும் அவலநிலையை சுட்டியே படத்தின் மையக்கரு அமைந்துள்ளது. பிரபல நடிகரான ஜான் விஜய் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டதில் இருந்து யுகி தொடங்குகிறது. படத்தின் சில நிமிடங்களில் நான்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் நமக்கு அறிமுகமாகின்றன. ஒரு துப்பறியும் நபர், நரேன், ஒரு உதவியாளர், நாட்டி, ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி புருஷோத்தமன் மற்றும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கதிர். இந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் ஒரு பொதுவான நோக்கத்தால் இணைக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன பெண்ணை கண்டுபிடிப்பது கார்த்திகா ஆனந்தி. துப்பறியும் நந்தகுமார், நரேன், எஸ் ஐ ராஜ்குமார், கதிர் மற்றும் ஷாலினி, ஆத்மியா ஆகியோருடன் சேர்ந்து காணாமல் போன வழக்கின் மர்மத்தை நெருங்கும் போது ஒரு பெண் டாக்டரின் தற்கொலை மற்றும் மருத்துவமனை செவிலியர் வெளிப்படுத்திய தகவல்கள் கார்த்திகாவின் வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சிகரமான அத்தியாயங்களை அவிழ்த்து விடுகின்றன. கார்த்திகா யார், உண்மையில் அவளுக்கு என்ன நடந்தது என்பது மீது பிறை. பெரும்பாலான புலனாய்வு த்ரில்லர்களில் சந்தேகத்தின் ஊசி ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு நகர்ந்து பார்வையாளர்களை கவர வைக்கிறது. இந்த படமும் அதே பாணியில் கிளைமாக்ஸில் எதிர்பாராத திருப்பத்துடன் இருக்கிறது. இருப்பினும் கதை மிகவும் தட்டையாகவும் விகாரமாகவும் இருந்ததால் அது போதுமானதாக இல்லை. முதல் பாதி முழுவதும் பெரியவர்களால் தேடப்படுவதை பற்றி கார்த்திகாவின் கதையே படத்தின் மையமாக உள்ளது. இருப்பினும் படத்தின் பாதி வழியில் எழுத்தாளர் கார்த்திகாவின் கதையை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகிறார். அவருடைய கதாபாத்திரத்தில் நம்மை அனுதாபம் கொள்ள விடாமல். விசாரணையின் போது கார்த்திகாவின் கதையை பகுதிகளாக வெளிப்படுத்தியிருந்தால் அது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். வாடகை தாய் மற்றும் மக்கள் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் என்பதையும் படம் தொடுகிறது. யோசனை சுவாரஸ்யமாக இருந்தாலும் இந்த த்ரில்லரை முழுமையாக அனுபவிக்க அனுமதிக்காத ஒன்றை எழுத்தாளர் தவறவிட்டார். முதல் பாதியில் கதிருக்கு அதிக ஸ்கோப் இல்லை என்றாலும் படம் முன்னேறும் போது அவரது கதாபாத்திரம் வலுவடைகிறது. கிளைமாக்ஸுக்கு முந்தைய காட்சிகளில் சிறப்பாக நடித்திருக்கிறார். பவித்ரா லட்சுமி கண்ணியமான வேலையை செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்திற்கு நியாயம் செய்தார். கார்த்திகாவாக வரும் ஆனந்தியின் நடிப்பு மிகவும் தீவிரமானது மற்றும் கவனிக்க வேண்டிய ஒன்று. எழுத்தில் கொஞ்சம் ஆழம் இருந்திருந்தால் பாத்திரத்தோடும் அதன் அவலநிலையோடும் நாம் இணைக்க முடிந்திருக்கும். மேலும் சேதுவாக நட்டியின் நடிப்பு முழுவதும் பார்வையாளர்களை பிடிக்கும் அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. பின்னணி ஸ்கோர் உண்மையில் தட்டையாக இருந்த சில தருணங்களை உயர்த்த உதவியது. படத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் மிகவும் கண்ணியமாக இருந்தன. மேலும் அனைவரும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக யுகி பிக்கல் மற்றும் துண்டுகளில் சுவாரஸ்யமானது. ஆனால் பின்னர் அது ஒட்டுமொத்தமாக வழங்க தவறிவிட்டது.